Hello everyone. So we're really happy to have you as our friend this morning. It's one of a series of talks that we're doing for the Madras Day, and we thought people who have written and lived in Chennai, written about Chennai and so many other topics connected to Chennai. Everyone knows your background and contribution and his important books that you've written. Message Bearers, one of the most important book on Tamil cinema. Serpent of the Eye, which won him the Swarna Kamal Award. Nariya awards vaangirukanga. And he's also involved with nature, conservation and other projects. But he's written many books. That Sivaji Ganesan Pathiyon Eridhinanga. That is also very popular. He keeps on writing. He's very organized. Because when we were talking about Tamil, English, I said, sir, rendum kalandhu pesunga, but he was dead against it. And he said, no, either in English or in Tamil. So I knew he does things very meticulously, systematically, and that's how he's been able to produce very interesting and body of work over a period of many years. I'm sure he's working on his future project. Thank you very much, sir, for coming to the show. Dakshin Chitra is happy to have you one more time. And yes, we feel very anxious to listen. Yana nariya per theriyadhu nariya novels la irundhu thalvi vandha Tamil cinema pathi Tamil cinema oh andha padam indha novel la irundhu vandhadhaane enake nariya indha topic pathi naanga discuss pannumbodhu I myself realized so many Tamil movies have been made based on Tamil novels, and we are delighted to listen to Theodore Bhaskaran this morning. Welcome, sir. Mikka nandri. Kekkudha na pesuradhu? Geeta, can you hear me? Yes, yes, I can, but it's a bit feeble. Is it clear? Yeah. Lakshmi, you have to tell me. Lakshmi, please tell. Is it okay? Yes, ma'am. The audio is clear. Yeah. Audio is clear. Can I go ahead? Yes. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக தட்சன் சித்ராவுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு, எனக்கு பிடித்த ஒரு தலைப்பில் உங்களுடன் பேசுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் இருக்கும் இந்த ஊடாட்டம், இந்த தழுவல் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக மிகவும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. பல ஆய்வுகள் நடக்கின்றன, பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இந்த தழுவலுக்கென்று தனியாக ஒரு ஆஸ்கர் பரிசும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த இங்கிலீஷ் பேஷண்ட் என்ற அந்த மைக்கேல் ஹவுட்டாஜியின் நாவல் படமாக்கப்பட்ட பொழுது அதற்கு பெஸ்ட் ஆஸ்கர் ஃபார் அடாப்டேஷன் ஃப்ரம் லிட்ரேச்சர் என்ற அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த சிறந்த படங்கள் என்று உலகத்தில் மதிக்கப்படும் படங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால், 80 விழுக்காடு படங்கள் ஒரு நாவலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன, நாவலை அடிப்படையாக கொண்டவை, ஆர் ஒரு சிறுகதை அடிப்படையாக கொண்டவை. நமது நாட்டில் எடுத்துக்கொண்டால் சத்யஜித் ரேயின் எல்லா படங்களுமே ஒரு இலக்கிய படைப்பை அடிப்படையாக கொண்டவை. அடூர் கோபாலகிருஷ்ணனின் எல்லா படங்களுமே ஒரு ஏறக்குறைய எல்லா படங்கள் ஒரு இலக்கிய படைப்பை அடிப்படையாக கொண்டவை. தமிழ் சினிமாவில் பல சீரிய இத்தகைய தழுவல்கள் வந்திருக்கின்றன. நான் போக போக அதை பற்றி சொல்லிக்கொண்டு போகின்றேன். முதல் ஸ்லைடை போடுங்கள் லட்சுமி. நான் சொன்னது போல தமிழில் பல நாவல்கள் சினிமாவாக படைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு தூரம் அவை அந்த ஊடகத்தின் சாத்திய கூறுகளை பயன்படுத்தியிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
இந்த எழுத்தாளருக்கு சினிமாவுக்கும் இரு வகையான ஊடாட்டம் இருக்கின்றது. அதாவது சினிமாவை பற்றி எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள், என்னை போல சினிமாவிற்காக எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள். அதாவது சினிமா வசனம், சினிமா கதை, சினிமா பாட்டு. இன்று நமது கவனிப்பு இந்த இரண்டாவது வகையை பற்றியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது இந்த உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன் முக்கியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டிய என்னவென்றால், திருப்பி திருப்பி அதை தமிழ் சினிமாவின் பற்றி பேசும் பொழுது நாம் திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டியிருக்கின்றது. திரைப்படம் கண்களால் பறக்கப்படுகின்றது, அது காட்சி பிம்பங்களால் ஆனது. இதுதான் கேமராவின் பலம். அது ஒரு கற்புல ஊடகம், அது பார்க்கப்படுவது கேட்கப்படுவது அல்ல. அதில் ஒளியும் வரும், ஆனால் அதனுடைய முக்கியமான அம்சம் பிம்பங்கள் தான். கோர் காம்பிடன்ஸ் என்று சொன்னால் அது ஒரு சினிமாவிற்கு பிம்பங்கள் தான், காட்சி பிம்பங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த தலைப்பிற்குள் போவதற்கு முன் ஒரு வேறுபாட்டை நாம் உணர வேண்டும். அதாவது நூல் வாசிப்பிற்கும் படம் பார்த்தலுக்கும் உள்ள வேறுபாடு, அடிப்படையான வேறுபாடுகள் என்ன? ஒன்று நேரம் சார்ந்தது. அதாவது நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பெருமாள் முருகனின் நாவலை எடுத்து வச்சு படிக்கலாம், மூடிவிட்டு வேறு வேலை பார்க்கலாம், அல்லது மூடிவிட்டு யோசிக்கலாம் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் என்று. மறுபடியும் அடுத்த நாள் அதை எடுத்து படிக்கலாம். இது வந்து உங்கள் கையில் இருக்கின்றது, எப்படி நீங்கள் வாசிப்பீர்கள் அது உங்கள் கையில் இருக்கின்றது, இந்த நேரம் உங்கள் கையில் இருக்கின்றது. ஆனால் சினிமா பார்க்கும் பொழுது நாம் திரையரங்கத்தில் சினிமா பார்ப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சினிமாவின் அழகியல் திரையரங்கத்தில் பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து. அங்கே சினிமாவின் நேரம், சினிமா ஓடுவது நம் கையில் இல்லை, சினிமா பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது அதன் ப்ரோக்ரெஷன் நமது கையில் இல்லை. இது முக்கியமான அனுபவம். ரெண்டாவது, இந்த படம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு நாவலை படிக்கும் பொழுது நாம் நமது கற்பனையில் கதாபாத்திரங்களை உருவாக்குகின்றோம். ஆனால் சினிமாவில் இயக்குனர் உங்களுக்காக கதாபாத்திரங்களை காட்சி பிம்பமாக உருவாக்கியிருக்கின்றார். இந்த ரெண்டு வேறுபாடுகள் அடிப்படையான வேறுபாடுகள். வாசிப்பது வேறு, சினிமா பார்ப்பது வேறு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கலாம். பிம்பம் அதாவது காட்சி மொழி தாண்டியது, அதற்கு மொழி தேவையில்லை, அதுதான் அதனுடைய பலம். உதாரணமாக இந்த மரம் படம் இருக்கின்றது. இந்த படத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு காண்பித்தால் அவருக்கு என்னவென்று தெரியும், மிசோராமில் ஒருவருக்கு காட்டினாலும் அது என்னவென்று அவருக்கு தெரியும். ஆனால் மரம் என்று சொன் நான் அந்த ஒலியை உண்டாக்கினால் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நான் எதை குறிக்கிறேன் என்று. அங்கு இருக்கும் அந்த பச்சையான அந்த வேர்கள் கொண்ட அந்த உருவத்திற்கு மரம் என்ற சொல்லை நாம் வைத்திருக்கின்றோம். இது காரணம் ஒன்றும் இல்லை, இது வந்து நாம் எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி. நான் மரம் என்று சொல்லும் பொழுது இதை குறிப்பிடுவேன். ஆகவே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, படிக்கும் பொழுது, எழுதும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பு ஏற்படுகின்றது. நான் மரம் என்று சொன்னால் இதை குறிக்கிடுகிறேன். ஆனால் ஒரு பிம்பம் இந்த மொழியை தாண்டி உங்களை நேரடியாக பார்ப்பவரை
பாதிக்கின்றது, பார்ப்பவரை சென்றடைகின்றது. பிம்பம் மொழியை தாண்டுகின்றது. அந்த பலத்தை நாம் சினிமாவில் பயன்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த படம் சிவப்பு சட்டை ஊதா கால் சட்டை போட்ட ஒரு குழந்தை இறந்து கிடக்கும் கடற்கரையில் இறந்து கிடக்கும் இந்த படம் நாளிதழில் வந்தது. அதாவது சிரிய நாட்டில் இருந்த அகதிகள் கிரீக்கு போகும் பொழுது அந்த படகு கூட்டம் நிறைந்திருந்ததால் கவிழ்ந்து ஆலன் என்ற இந்த குழந்தை தண்ணீரில் விழுந்து இறந்து விட்டான். 2 நாள் கழித்து அவனுடைய சடலம் கரையில் ஒதுங்கியது. இந்த படம் நாளிதழில் முன்பக்கத்தில் உலகெங்கும் கவனத்தை ஈர்த்தது. இந்த சிரிய படம் என்ன நடக்கிறது சிரியாவில், ஏன் அகதிகளுக்கு கிரீஸ் தேசத்துக்கு போகிறார்கள், அவர்களுக்கு அந்த நாட்டை விட்டு விரட்டும் எந்த சக்தி அவர்களை விரட்டுது என்ற பல கேள்விகள் எழுப்பு. ஒரு படம் மொழியை தாண்டி நம்மை தாக்குகின்றது. இது வந்து பிம்பங்களின் பலம் என்று சொன்னேன், பிம்பங்களின் தாக்கம். எப்படி இந்த பிம்பங்கள், ஏன் பிம்பங்கள், காட்சி பிம்பங்கள் வார்த்தைகளை விட அதிக சக்தி உள்ளதாக இருக்கின்றன? கனவு, நாம் பிம்பங்களால் கனவு காண்கின்றோம், வார்த்தைகளால் அல்ல. ஒரு குழந்தை பேசுவதற்கு முன் பார்க்க தொடங்குகிறது. மனிதர் எழுதுவதற்கு முன்பு ஓவியங்கள் வரைய தொடங்கினார்கள். இன்று 30,000 வருடங்கள், 40,000 வருடங்களான பாறை ஓவியங்களை நாடு முழுவதும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பிம்பெட்கா என்ற மத்திய பிரதேசத்தில், ஆஸ்திரேலியாவில் அபார்ஜினல் பிம்பங்கள். எழுதுவதற்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்கும் அதற்கு முன்னரே ஓவியங்களை வரை தொடங்கிவிட்டார்கள். ஓவியங்கள் என்றால் பிம்பங்கள். இதுதான் பிம்பங்களின் வலிமை. நாம் நினைப்பது கூட பிம்பங்களால் தான். இந்த உரையை கேட்டு முடித்து விட்டு பிறகு மத்தியானம் சாப்பிடுவதற்கு ஒரு விடுதிக்கு போவோம் என்றால் அது பிம்பங்களால் தான் நாம் நினைக்கின்றோம். அப்டிராக்ட் ஆக அருவமாக நினைப்பது வெகு குறைவு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆகவே சினிமா ஒரு கற்பில ஊடகம். அடுத்தடுத்து வரும் பிம்பங்களால் அந்த கதை சொல்லப்படுகின்றது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த பிம்பங்களை எவ்வாறு சீரமைக்கின்றாரோ, அடுத்தடுத்து சொல்லுகின்றாரோ, அதன் மூலம் அந்த கதை சொல்லப்படுகிறது. இதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஏனென்றால் 20 வருடங்களுக்கு மேல் உலகத்தில் மௌனப்படங்கள் என்று வந்தன. சார்லி சாப்ளினுடைய மௌனப்படங்கள், கோல்ட் ரஷ் மாதிரி படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வார்த்தைகள் 2வது பட்சமாகத்தான் வருகின்றன. பிம்பங்கள் தான் முக்கியமானது. இது மகேந்திரனின் மிக முக்கியமான படமான ஒரு சிற்றன்னை என்ற புதுமைப்பித்தனின் கதையை ஒட்டி வந்த படம் அது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இந்த நாவலுக்கும் இலக்கியத்திற்கும் சினிமாவுக்கும் இந்த தொடர்பு எப்படி ஆரம்பித்தது என்று பார்க்கலாம். முதலில் 1876 முதல் தமிழ் நாவல் வருகின்றது. பிரதாப முதலியார் சித்திரம், அப்புறம் கமலாம்பாள் சரித்திரம் போன்ற நாவல்கள் வருகின்றன. நாவலே ஒரு புதிய இலக்கிய வடிவம் தான் நமக்கு. அது ஒரு 40 ஆண்டுகள் கழித்து முதல் தமிழ் படம் வருகின்றது. மௌனப்படம் தமிழ் படம் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் அதில் வந்த அந்த விவரணை
அட்டைகள் டைட்டில் கார்ட்ஸ் தமிழில் தான் இருந்தன. இந்த மௌன பட காலம் 32-33 முடிய ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு நாவலாசிரியர் வைமு கோதைநாயகி அவருடைய நாவல் அனாதை பெண் ராஜசாண்டோ என்ற ஒரு இயக்குனரால் படமாக்கப்பட்டிருந்தது. அதுதான் தமிழில் படமாக்கப்பட்ட முதல் நாவல். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பிறகு அந்த 1920-1930களில் ஜனரஞ்சக பத்திரிகைகள் அதிகமாக வந்தன. ஆனந்த வீடன், பிரசந்த வீடன் போன்ற பத்திரிகைகள். அதில் இந்த தொடர்கதை என்ற ஒரு இலக்கிய உருவம் வந்தது, ஆரம்பித்தது. மிகவும் புதியதாக இருந்தது. வார வாரம் வரும் ஆண்டுவிடனில் கல்கி எழுதிய தியாக பூமி அது படமாக்கப்பட்டது. மிகவும் பிரபலமான படம். ஏனென்றால் அது நாட்டுப்பற்றை பற்றிய படம். பாபநாசம் சிவன் நடித்தது. நல்ல பாட்டுகள் கொண்டது தியாக பூமி. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். 1944 அண்ணாதுரை வேலைக்காரி என்ற படத்திற்கு கதை எழுதி வசனம் எழுதுகின்றார். இது நாவலாக வந்த கதை அல்ல. ஆனால் இந்த படத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் உரையாடல், அதாவது பாத்திர பேச்சு மிகுந்து இருந்தது. பாத்திர பேச்சு மிகவும் அழகாக அடுக்கு மொழியில் எழுதப்பட்டு அது இந்த படத்திற்கு ஒரு பெரிய ஆதரவை பெற்றுத்தந்தது. பாத்திர பேச்சு முக்கியமாக ஆனது இந்த மாதிரி படங்களால். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தமிழ் நாவலை மட்டுமல்ல வேறு நாட்டு நாவல்களையும் தமிழில் படமாக்கி இருக்கிறார்கள். இதில் மிகவும் முக்கியமானதாக நான் கருதுவது விக்டர் யோகன் லா மிஸ்ரபல் என்ற படத்தை ஏழைப்படும்பாடு என்று இயக்குனர் ராம்நாத் எடுத்தார். எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் இவர். இவர் என்ன செய்தார், இந்த கதையை எடுத்து படமாக்கும் பொழுது பல மாற்றங்கள் செய்தார். இதில் தான் இயக்குனரின் திறமை வெளிப்படுகின்றது. ஒரு இயக்குனருக்கு இலக்கியம் சினிமா இரண்டிலும் ஒரு கூருணர்வு இருக்க வேண்டும், ஒரு நல்ல பரீட்சியம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர் ஒரு நல்ல இலக்கிய படைப்பை ஒரு நல்ல படமாக மாற்ற முடியும். அது ராம்நாத்துக்கு இருந்தது. இவர் என்ன செய்தார், இந்த விக்டர் ஹியூகோவின் நாவல் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பின்புலமாக கொண்டது. இவர் என்ன செய்தார், சுதந்திர போராட்டத்தை பின்புலமாக்கினார். அதில் வரும் கதாபாத்திரங்களின் பெயரை மாற்றினார். ஒரே ஒரு கதாபாத்திரத்தின் பெயரை தவிர அந்த இன்ஸ்பெக்டர் ஜாவர் பெயரை ஜாவர் என்று வைத்தார். ஏனென்றால் அவரது மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் என்பதால் அப்படி வைத்தார். அருமையாக எடுத்த படம். இதை பார்த்தீர்கள். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நல்ல பிரதி நமது நேஷனல் ஃபிலிம் ஆர்கைவ்ஸ் இருக்கின்றது. சில அந்த படங்களை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் காட்டுகின்றார்கள். எப்படி ஒளியை பயன்படுத்தியிருக்கின்றார், எப்படி ஒளி வீச்சு, எப்படி ஒளியை பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை எல்லாம் இந்த படத்தில் அழகாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதே போல நாமக்கல் கவிஞரின்
மலைக்கல்லன் என்ற நாவல் படமாக்கப்பட்டது. இதுக்கு வசனம் கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்தார். ஒரு நாவலை படமாக்கும் பொழுது இரு அணுகுமுறைகள் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த நாவலை முழுவதுமாக உள்வாங்கி அதன் சித்தாந்தத்தை, அதன் மைய கருத்தை, அதன் குவி மையத்தை படமாக்குவது. இரண்டாவது வரிக்கு வரையே அதை படமாக்குவது. இந்த நாமக்கல் கவிஞரின் மலைக்கல்லன் இரண்டாவது வகையை சார்ந்தது. அப்படியே கதையை ஒவ்வொரு காட்சியும் படமாக்கினார்கள். மிகுந்த பிரசித்தி பெற்ற படம் இது. இந்த இரண்டு நடன மணிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சாய் சுப்புலட்சுமி என்ற நடன மணிகள், அது அடுத்தது எம்ஜிஆர். மிகவும் பிரசித்தி பெற்ற படம் அதனுடைய பாட்டுக்களால். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டுங்கள் என்ற பாட்டு இந்த படத்தில் இடம்பெற்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நாவலை படமாக்குவது இரு அணுகுமுறைகள் என்று சொல்லியிருந்தேன். அப்படியே ஒவ்வொரு காட்சியும் படமாக்குவது. இதிலும் சீரிய படங்கள் வரும். டேவிட் லீன் என்ற அந்த பிரிட்டிஷ் இயக்குனர் பல நாவல்களை படமாக்கி இருக்கின்றார். டாக்டர் சிவாகோ முக்கியமானது, நமக்கு தெரிந்தது. அந்த படத்தில் எல்லாம் அவர் இந்த நாவலை சொல்லுவதை மட்டுமே காட்டினார். அதையும் சீரிய முறையில் காட்டினார். அது மோசமான முறை என்று நான் சொல்றேன். ஆனால் அதிலும் அவர் காட்சி பிம்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படங்கள் எடுத்தார். பார்த்திபன் கனவு கல்கியின் நாவல், அதை அப்படியே படமாக்கினார்கள். ஆனால் அதில் பாட்டு நடனம் என்று சேர்த்து அதை ஒரு ஜனரஞ்சகமான படமாக ஆக்கினார்கள். ஆனால் நல்ல வரவேற்பு பெற்றது பார்த்திபன் கனவு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதே மாதிரி இன்று பிரபலமாக இருக்கும் எழுத்தாளர் பூமணி அவர்களின் வெக்கை என்ற நாவல், அசுரன் என்று வெற்றிமாறனால் படமாக்கப்பட்டது. அருமையாக படமாக்கியிருந்தார். அந்த வெக்கையின் மையக்கருத்தை உள்வாங்கி படமாக்கியிருந்தார். அதில் சில மாற்றங்களும் செய்திருந்தார். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்திரா பார்த்தசாரதி ஒரு அரிய, ஒரு சிறந்த நாவல் எழுதினார். அந்த நாவலின் பெயர் உச்சிவெயில். ஆனால் அது படமாக்கப்பட்ட பொழுது வேறு பெயர், மறுபக்கம் என்று சேது மாதவனால் படமாக்கப்பட்டது. எப்படி ஒரு இலக்கிய படைப்பு சீரிய முறையில் படமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு மறுபக்கம் ஒரு உதாரணம். இதுதான் சிவகுமாரின் சிறந்த படம் என்பது எனது கணிப்பு. இந்த படத்தை, இந்த படம்தான் தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் படம். அதாவது இந்த நேஷனல் அவார்ட் ஸ்வர்ண கமல், அது வந்த பிறகு முதல் பரிசு பெற்ற தமிழ் படம் இதுதான். ஆனால் அது வந்த பொழுது, இந்த படம் வந்த பொழுது அதற்கு சரியான கவனிப்பு இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு அந்த காரணம் சினிமா பார்ப்பதை பொறுத்தது, படம் எடுப்பதை சார்ந்தது அல்ல. இது ஒரு சீரிய படம். இதில் என்னவென்றால், நாவல் எழுதுபவர் அவர் இந்த இடத்தில் ஒரு பாட்டுன்னு எழுதுறதில்ல.
ஆனால் தமிழ் சினிமாவில் பாட்டு நிச்சயம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு நியதி மாதிரி வந்துவிட்டது. எனது நிலைப்பாடு நல்ல சினிமாவிற்கு பாட்டு தேவையில்லை, பாட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டு இல்லாமல் ஒரு சீரிய படம் எடுக்கலாம். ஒலையில் இருக்கும் ஒரு சீரிய 10 படங்களை எடுத்துக்கொண்டால் அதில் பாட்டு இருக்காது. இந்தியாவில் இருக்கும் பெஸ்ட் 10 பிக்சர்ஸ் எடுத்துக்கொண்டால் அதில் பாட்டு இருக்காது. அது வந்து இந்த நாவலில் இருந்து திரைப்படமாக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் எழும் ஒரு பிரச்சனை இது. எங்க பாட்டை எங்க வைக்கிறது, நடனத்தை எங்க வைக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். அதே மாதிரி கொத்த மங்கலம் சுபு உடைய திலானா மோகனா பாடு படமாக்கப்பட்டது, அதில் பாட்டு இருந்தது. நடனம் இருக்க வேண்டிய அவசியம் ஏனென்றால் அது ஒரு நடனமணியை பற்றிய பாட்டு. ஆனால் படம் ஒரு படமாக்கப்பட்ட நாடகமாக இருந்தது. அதில் சினிமாவின் இயல்புகள் குறைந்து நாடகத்தின் இயல்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அது பெரும் வரவேற்பு பெற்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதே போல ஒரு பெரிய மகத்தான நாவல் ஜானகிராமனின் மோகமுள் ஞான ராஜசேகரனால் படமாக்கப்பட்டது. அது ஒரு சங்கீத ஞானம் உள்ள ஒரு கதாபாத்திரங்களுடைய படமாகவே அதில் நிச்சயமாக பாட்டுக்கு இடம் கொடுத்தார்கள். அருமையாக தயாரிக்கப்பட்ட படம் மோகமுள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கலைஞரின் பராசக்தி ஒரு மைல்ஸ்டோன் ஃபில் என்று சொல்வார்கள். அது ஒரு அதற்கு முன்பு அது நாடகமாக இருந்தது. பாவலர் சுந்தரம் எழுதிய நாடகம், அதற்கு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதினார்கள். இதில் வசனம் அதாவது பாத்திர பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுத்த படம். இதில் அந்த வசனமே இலக்கியமானது, அதாவது அந்த பராசக்தி வசனம் புத்தகமாக வெளியிடப்பட்டு மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து பல படங்கள் அதாவது பாத்திர பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிவந்தது. ஏனென்றால் அந்த அது மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றது. பல படங்களில் நீண்ட வசனங்களுக்காகவே சிறு நாடகங்கள் உள்ளே ஒரு படத்தினுள் நாடகம் வைக்கப்பட்டது. அனார்கலி, சாக்ரட்டிஸ், சேரன் செங்கட்டுவன், அசோகன் போன்ற நாடகங்கள் படத்தினுள் வந்தன. எதற்காக என்றால் இந்த வசனம் வர வேண்டும் என்பதற்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சில நாவலில் படமாக இருக்கும் பொழுது பல காரணங்களுக்காக இயக்குனர் மாற்றங்கள் செய்வார். அதில் ஒரு காரணம் நாடகத்தில் அல்லது நாவலில் புரட்சிகரமாக இருக்கும் ஒரு கருத்து சினிமாவில் காட்டப்படக்கூடாது. ஏனென்றால் அது தணிக்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அல்லது மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று இயக்குநரே சொல்லிக் கொள்வார், மக்கள் ஏற்க மாட்டார்கள். அண்ணாதுரை எழுதிய நாவல் ரங்கூன் ராதா, அது என்ன கதை என்றால் அந்த கதாநாயகி ரங்கத்தின் தங்கையை மணக்க வேண்டி அவளுக்கு பைத்தியம் என்று பட்டம் சூட்டுகின்றான் அந்த கதாநாயகன். அதற்காக அவளை துன்புறுத்துகின்றான். துன்புறுத்தி இது நாவலில் ஒரு பூசாரியை கூப்பிடுகின்றான். நாவலில் என்ன நடக்குது என்றால்
ரங்கத்திற்கும் பூசாரிக்கும் உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்கின்றது. இது நாவல். ஆனால் படத்தில் பூசாரிக்கும் ரங்கத்துக்கும் உறவு என்ற ஒரு பழிச்சொல்லுதான் வந்தது என்று கூறி கதையை எடுத்திருக்கிறார். இந்த கதையில் செய்யும் இந்த மாற்றத்திற்கு உதாரணமான ரங்குன்றாங்க. சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த படம் என்று நான் நினைக்கின்றேன். இது இந்த மாதிரியான கதையில் அல்லது நாவலில் இருந்து மாற்றங்கள் கொண்டு வருவது முதன் முதலில் ஷேக்ஸ்பியரின் கதையில் நடந்தது என்று வரலாறு. ஷேக்ஸ்பியர் கதையை நாடகமாக்கிய ஒரு கண்ட்ராக்டர் ஒருத்தர், போல்டர் என்று பெயர், அவராக கதையை மாற்றி நாடகம் போடுவார். ஆகையாலே இந்த முறையில் கதையில் மாற்றம் செய்வதற்கு போல்டரைசேஷன் என்று பெயர். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு நாவலாசிரியரே தன்னுடைய படைப்புகளை படமாக்குவது வெகு அரிது உலகில். நம் நாட்டில் புத்ததேவ் தாஸ் குப்தா செய்திருக்கின்றார் அந்த மாதிரி. வங்காளத்தில் மலையாளத்தில் அந்த மாதிரியான ஒரு நாவலாசிரியரே, அவர் பெயர் மறந்துவிட்டார், வாசுதேவன் எடுத்த நிர்மால்யம், அவருடைய நாவல அவரே படமாக்கினார். இலக்கிய படைப்பு நல்ல முறையில் படமாக்கப்பட்டதற்கு தமிழ் வரலாற்றில் இந்த இரண்டு படங்களும் எடுத்துக்காட்டு என்று நான் நினைக்கின்றேன். ஜெயகாந்தன் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அவர் ஒரு பாட்டை நுழைக்கவில்லை, ஒரு சண்டையை நுழைக்கவில்லை, ஒரு நடனத்தை நுழைக்கவில்லை. யதார்த்த பாணியில் உன்னை போல் ஒருவன் எடுத்தார். அது இந்திய சினிமா, தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது யாருக்காக அழுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல முறையில் படத்தை எடுப்பதற்கு, நாவலை படமாக எடுப்பதற்கு அந்த இயக்குநருக்கு இலக்கியத்திலும் சினிமா கலையிலும் ஒரு கூருணர்வு வேண்டும் என்று அது ஜெயகாந்தனுக்கு இருந்தது. ஜெயகாந்தனை பற்றி எழுதும் பொழுது அம்சன் குமார் சொல்கின்றார், சினிமா மீது அக்கறையுள்ள ஒரு இலக்கியவாதி என்று. அவர் இந்த யாருக்காக அழுதான் என்ற படம் இல்லை. இது தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு மிகுந்த சிறந்த படம் என்பது என்னுடைய கணிப்பு. அதேபோல நாகேஷின் சினிமா ஆண்டுகளில் அவர் நடித்த சிறந்த படம் இது என்று நான் நினைக்கின்றேன். படத்தின் கருத்தை, மைய கருத்தை எடுத்து காட்சி பிம்பங்களால் ஆக்கியிருப்பார் ஜெயகாந்தன். இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த படத்தை எடுத்த அந்த வங்காள நிமாய் கோஷ் அவர்தான் இந்த படத்தை படமாக்கினார், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஆகையால் ஒளி வீச்சு படத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி உணர்வுகளை அந்த ஒளி வீச்சின் மூலம் கொண்டு வரலாம் என்பதை இந்த படத்தை பார்த்தீர்களானால் நீங்கள் உணர்வீர்கள். யாருக்காக அழுதான் சிறிய நாவல் அருமையாக படமாக்கப்பட்டிருந்தது ஜெயகாந்தனால். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆர் வி கமிங் இன் தி ஆர்டர் லெக்சர். ஓகே,
அம்சன் குமார் அவர்கள் எடுத்த படம் உருத்தி. இது கி ராஜநாராயணின் கிடை என்ற ஒரு குறுநாவல் படமாக்கப்பட்டது. இலக்கிய சினிமா ஊடாட்டத்திற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இது. அம்சன் குமார் அந்த படத்தின் கருத்தை, படத்தின் சித்தாந்தத்தை அருமையாக காட்சி பிம்பங்களில் காட்டுவார். செம்மண் பூமி, கிராமத்து வீடுகள், ஆட்டு மந்தைகள் பிம்பங்களாக வருகின்றன. கிராம வாழ்வு அருமையான காட்சி படங்களாக காட்டப்பட்டது. இதில் ஒரு இலக்கிய படைப்பை சினிமாவாக படைப்பவர் சினிமாவின் சாத்திய கூறுகளை பயன்படுத்துவார். அதாவது தி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் சினிமா, த கோர் காம்பிடன்ஸ் ஆஃப் சினிமா, அதை பயன்படுத்துவார். அதில் ஒன்று சினிமாவில் குறியீடு, சிம்பலிசம். அது ஆரம்ப காலத்திலிருந்தே சினிமா படைப்பாளிகள் இந்த குறியீடுகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த படத்தில் ஒரு முக்கிய குறியீடு ஒரு எழுதுகோள், அதாவது குயில், இந்த கோழி நிறகால் செய்யப்பட்ட ஒரு எழுதுகோள் பேனா. இது இந்த கதையை பிரிட்டிஷ் காலத்தில், கம்பெனி காலத்தில் அந்த பின்னணியை பின்புலமாக கொண்டு எழுதப்பட்ட கதை. இதில் சில கதாபாத்திரங்களையும் அம்சன் குமார் உருவாக்கியிருப்பார். அதாவது கதையில் இல்லாத கதாபாத்திரங்களை, அது வந்து ஒரு பிரமாதமான உத்தி என்று நான் நினைக்கின்றேன். இந்த குறியீடை பற்றி சொன்னேன். இந்த குயில் இறகு, பேனா சிறகு, அது இந்த பெண்ணின் கனவுக்கு ஒரு குறியீடாக காட்டப்படும். அவள் படித்து தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளப் போகிறார் என்பதற்கு அந்த எழுதுகோள் குறியீடாக காட்டப்படும். அண்மையில் வந்த ஒரு படத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னிடம் அதற்கு ஒளிப்படம் இல்லை. இந்த நவரசா என்ற அந்த 9 படங்களில் தி ஜானகிராமனின் பாயாசம் என்ற கதை வசந்தகுமாரால் படமாக்கப்படுகின்றது. அதில் ஒரு முக்கிய, எப்படி ஒரு இயக்குனர் மாற்றங்கள் செய்யலாம், அது மட்டுமல்ல புதிய பிம்பங்களை உருவாக்கலாம் என்பதற்கு உதாரணம் அந்த படத்தில், படத்துடைய கதாநாயகன் சாமநாது உடைய மனைவி கதை ஆரம்பத்திற்கு முன்பே இருந்து போகிறார். ஆனால் அவர் அந்த கும்பகோணத்தில் காவிரி ஆற்றில் குளிக்கும் பொழுது அவளுடைய குரல் கேட்பது போல இருக்கும். ஆனால் படத்தில் அவளுடைய மனைவி இறந்து போன வாலாம்பாள் ஒரு உருவமாக, ஒரு கதாபாத்திரமாக வருவார். இதைத்தான் நான் சொல்கின்றேன். இயக்குனர் சினிமாவின் சாத்தியக்கூறுகளை பயன்படுத்துவார். அடுத்த படம், நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். ராஜாஜி என்னுடைய சிறுகதை ஒன்று, திக்கற்ற பார்வதி. ராஜாஜிக்கு மிகவும் பிடித்த அந்த மதுவிலக்கை பற்றியது. சிங்கிதம் நரசிங்கராவ் இயக்கிய படம். ஒன்றும் இதில் ஒன்றும் புதிய மாற்றங்கள் இல்லை. கதையை அப்படியே எடுத்திருப்பார். ஆனால் அருமையாக எடுத்திருந்தார் அந்த கதையை. கருப்பு வெள்ளை படம், அருமையான நடிப்பு, தமிழில் வந்த ஒரு முக்கியமான படம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு குறு நாவல் படமாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ்.
Lakshmi? Yes, sir. Yes, sir. Can we go to the next slide, please? Okay. இது ஒரு அருமையான படம். அனுராதா ரமணனின் கதை ஒன்று, சிறை. இதில் ஒரு குருக்களின் மனைவி அந்தோணி என்ற ஒரு நிலச்சுவாந்தரால் கற்பழிக்கப்படுகிறார். தன் குடி வெறியில் அவர் அதை செய்கிறார். பிறகு அந்த பெண் அவனுடைய வீட்டிலே போய் அங்கேயே வசிக்கின்றார். அந்தோனியும் அதை அவளை அங்கே அனுமதிக்கின்றார். கடைசியில் அந்தோனி செத்த பிறகு இந்த குருக்கள் வந்து அந்த பெண்ணை கூப்பிடுவார், அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவார். இதை சசி என்ற அந்த இயக்குனர் எடுத்திருந்தார். அருமையான படம். இதில் ஒன்று சொல்ல வேண்டும், அதாவது ஒரு சிறந்த நாவல் ஒரு சிறந்த படமாகும் என்று சொல்ல முடியாது. ஒரு வெகு சாதாரண நாவல் ஒரு சீரிய படமாக்கப்படலாம். சைக்கோ என்ற படம் தெரியும், அது சினிமா உலக சினிமா வரலாற்றில் இடம் பிடித்தது. அது ஒரு படமாக வந்த பொழுது யாருமே கவனிக்கவில்லை அந்த நாவலை. அதை ஒரு விமானப்படை பயணத்தின் போது படிக்கலாம் என்று அந்த விமான ஏர்போர்ட்டில் அந்த புத்தக நிலையத்தில் அவர் புத்தகத்தை வாங்கி கொண்டு விமானத்தில் ஏறுகின்றார் ஆல்ஃபர்ட் ஹிச்காக். அங்கே அந்த பயணத்தின் போது, அந்த வான் பயணத்தின் போது இந்த நாவலை படித்த உடனே இதை படமாக்கலாம் என்று அவர் படமாக்கிய பிறகு லட்சக்கணக்கில் அந்த நாவல் வித்து போனது என்று நாம் அறிகின்றோம். ஆகவே ஒரு நாவல் சீரிய நாவலாக இருக்க வேண்டும் என்று நியதி இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதை மறுபடியும் நான் முதலில் சொன்னதை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த ஸ்லைட். அதாவது காட்சி பிம்பங்கள் மொழியை கடந்தவை. சுந்தரராமசாமி சொல்லு என்னவென்றால், இவர் தமிழ் சினிமாவை பற்றி சொல்கின்றார், நம்ம 6500 படங்கள் வந்துவிட்டன, அதில் நூற்றுக்கணக்கான நாவல்கள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. நான் வெகு சிலவற்றையே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அவர் சொல்வது என்னவென்றால், ஐ கோட், பேச்சின் இறைச்சலை மட்டுப்படுத்தி பிம்பங்களின் மொழி தாண்டிய அனுபவத்தை நோக்கி விரையும் குறிக்கோள் கொண்டது சினிமா. மொழி தாண்டிய அனுபவம், மொழியை தாண்டிய உலகத்திற்கு நுழையும் சாத்தியம் கொண்ட சினிமா எனும் பிரங்கை கூட ஆற்றுது தமிழ் சினிமா. பேச்சின் சலசலப்பு மூலம் கதையை சொல்லித் தரும் கீழிறக்கம்தான் இன்று வரையிலும் இங்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற. அதாவது அவர் என்ன சொல்றான்னா, விஷுவல் லாங்குவேஜ், காட்சி மொழி இன்னும் சரியாக உருவாகவில்லை என்று. பல சிறந்த படங்கள் இருக்கின்றன தமிழில் இந்த காட்சி மொழியை அருமையாக பயன்படுத்தி. நான் சொன்ன அந்த தி ஜானகிராமனின் பாயாசம் என்ற அந்த படம், படத்தில் கதாநாயகன் சாமிநாது காவேரியில் குளிக்கும் காட்சி அருமையான காட்சி மொழி. ஆனால் பொதுவாக இந்த நிலையில் தான் இருக்கின்றது என்பது தான் சுந்தரராமசாமி சொல்வார். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பாத்திர பேச்சு என்றால் ஒரு பாத்திரங்கள், அது நாவலிலோ அல்லது சினிமாவிலோ அவர்கள் பேசுவது. நாவலில் பாத்திரங்கள் பேசுவதை அப்படியே எடுத்து சினிமாவில் பதிக்க வேண்டியதில்லை. சினிமாவில் நாம்
காட்சி மொழியை பயன்படுத்தி சொல்ல வந்ததே சொல்ல வேண்டும். இது வந்து இரு ஜெயகாந்தனின் கதைகளை ஒரு படமாக எடுத்தார். அக்னி பிரவேசம் என்ற ஷார்ட் ஸ்டோரி, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற அது தொடராக வந்த ஒரு கதை. இதில் என்ன பிரச்சனை என்றால், பாத்திரங்கள் பேசியதையே இந்த படத்திலும் பேசினார். ஆயாலே இந்த படம் பாத்திர பேச்சால் நிறைந்திருந்தது. பேசும் தலைகள் தான் நீங்கள் அதிகமாக பார்த்தீர்கள். அது வந்து சினிமாவின் மொழியை குறுக்குகின்றது. படம் ஒரு சினிமா பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியதல்ல. அதற்கு இந்த படம் துரதிருஷ்டவசமாக ஒரு உதாரணமாக அமைகின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். பாஸ்கர் சக்தி என்ற எழுத்தாளர் ஒரு அருமையான சிறுகதை எழுதினார், அழகர் சாமியின் குதிரை. இது முழுநீள படமானது. அது அருமையாக அந்த சிறுகதையின் சித்தாந்தத்தை உள்வாங்கி படமாக்கி இருந்தார். இதில் அறிவியலுக்கு எதிரான நம்பிக்கைகள் நமது வாழ்க்கையை செறிவூட்டாது என்பதை சொல்லுகின்றார்கள். அதை வார்த்தைகளில் சொல்லியிருந்தால் சினிமா பார்ப்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் கதையின் ஊடே சொல்லப்படுகின்றது அந்த பகுத்தறிவு கருத்து. அதுதான் இந்த படத்தின் சிறப்பு. அழகர் சாமியின் குதிரை இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு படமாக்குவது, நாவலையும் செய்யலாம், சிறுகதையும் செய்யலாம், சிறுகதையும் உள்படமாக செய்யலாம். இது அந்த மாதிரி படமாக்கப்பட்ட ஒன்று, அருமையான படம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். சா கந்தசாமி, தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற ஒரு அருமையான சிறுகதையை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார். அதை வசந்த் படமாக்கினார். அதே படத்தை, அதே வசந்த் இயக்குனர் தான் இந்த தி ஜானகிராமனின் சாயாவனத்தையும் எடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த இரு படத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய திறமைகளை எவ்வளவு வளர்த்திருக்கின்றார் என்று. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். நான் சில படங்களை காட்டி உங்களுக்கு இந்த இலக்கிய சினிமா உடாட்டத்தை பற்றி சொன்னேன். ஆனால் தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டீர்கள், நான் அதாவது 60,500 படங்கள் வந்திருக்கின்றன. தமிழ் இலக்கியம் மிகுந்த உன்னத நிலையில் இருக்கின்றது. இன்று கூட பெருமாள் முருகன் கதையை பற்றி அரைப்பக்கத்துக்கு நியூயார்க் டைம்ஸில் கட்டுரை வருகிறது என்றால் அது சாதாரணமான நிலை அல்ல. ஆனால் அந்த ஒரு உன்னத நிலைக்கு நமது சினிமா செல்லவே இல்லை, அதற்கு எந்த கிட்டவே போகவில்லை. ஆகவே இங்கு தமிழ்நாட்டில் இலக்கியத்திற்கும் சினிமாவிற்குமான உறவு தொடர்ச்சியானதோ அல்லது அக்கறை கொண்டதாகவோ இருந்ததில்லை. ஜெயகாந்தன், ஜானகிராமன் படைப்புகள் தவிர பிற பல எழுத்தாளர்கள் இயக்குநர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை. அசோகமித்ரன், இமயம், ஜெயமோகன், பெருமாள் முருகன், ராஜம் கிருஷ்ணன் போன்றோரின் நாவல்கள் திரைப்படங்களாக உருப்பெறவில்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். இது பல பேர் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். தமிழில் வந்த மிகச்சிறந்த படங்களில் இது ஒன்று. இன்னும் அது தமிழ்நாட்டில் வெளியிடப்படவில்லை. வெளிநாட்டில் அமெரிக்காவிலும்
ஐரோப்பாவிலும் வெளியிடப்பட்டு மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கின்றது. திலீப் குமார் எழுதிய குமாஸ்தாவின் கதை என்ற சிறுகதை கோயம்புத்தூரில் இருக்கும் அருண் கார்த்திக்கால் இயக்கப்பட்டு நாசிர் என்று வந்திருக்கின்றது. இதில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஒரு இலக்கிய படைப்பை திரைப்படமாக்குவதற்கு முக்கிய உத்தி ஸ்கிரீன் பிளே. இது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக கிடையாது, இப்பத்தான் வந்திருக்கு. ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது வசனம் இல்லை. இந்த கதையை எப்படி படமாக்குவது என்று எழுதி கொடுப்பது. இதற்காக பெரும் எழுத்தாளர்களை வெளிநாட்டில் அமர்த்துகின்றார்கள். இந்த ஸ்கிரீன் பிளே என்பதை ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். எப்படி ஒரு கம்ப்ளீட் பூச்சி அதன் கூண்டுக்குள் போய் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகின்றதோ அந்த வேலையை செய்வது இந்த ஸ்கிரீன் பிளே. மெட்டமார்பசிஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இன்டு சினிமா. நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தால்தான் நீங்கள் ஒரு சீரிய படத்தை ஒரு இலக்கியத்தின் அடிப்படையில் எடுக்க முடியும். அது இந்த சினிமாவில் நடந்தது. பல உதாரணங்கள் கொடுக்கலாம், ஆனால் என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. ஆகவே ஸ்கிரீன் பிளே என்பது மிகவும் முக்கியமானது என்பதை மட்டும் சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த நாசிர் படம் சீக்கிரமே ஓடிடியில் வரும் என்று நான் கேள்விப்படுகின்றேன். வந்தால் தவறாமல் பாருங்கள். அதே போல இந்த பாயாசம் படத்தையும் பாருங்க. நான் இதுதான் என்னுடைய கடைசி ஒளி படம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்தை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புகின்றேன். அதாவது இலக்கியமும் நாவல் ஷார்ட் ஸ்டோரி, இலக்கியமும் சினிமாவும் இயல்பில் முற்றிலும் வேறுபட்ட ஊடகங்கள். ஆகவே நாவலையும் திரைப்படத்தையும் ஒப்பிடுதல் சரியில்லை. இது நம்ம பத்திரிகையிலையும் முகநூல்லையும் அதிகமாக பார்க்குறோம். இந்த கதையில் குடுமி வச்சுருந்தான், சினிமாவில் குடுமி இல்லை. இந்த லெவலில் நடக்குது விவாதங்கள். நாவல் ஒன்றை தழுவி உருவாக்கப்படும் திரைப்படத்தை காணும் பார்வையாளர்கள் அந்த நாவலின் கதையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் இந்த சினிமா கூறுகின்றதா என்று கவனிக்கின்றார்கள். திரைப்படம் ஒரு தனிப்பட்ட படைப்பு என்பதை உணராதால் சிலர் இப்படி கூறுகின்றார்கள். ரெண்டு ஊடகங்களும் வெவ்வேறு இயல்பானவை, முற்றிலும் வேறுபட்ட ஊடகங்கள். ஒன்று படிப்பது, ஒன்று பார்ப்பது. இதில் ஒப்பீட்டே கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு ஊடகத்தையும் அதனதன் நீதிகளை கொண்டு நீங்கள் உள்வாங்க வேண்டும். அது சினிமாவின் சாத்திய கூறுகளை, சினிமாவின் நியதிகளை, சினிமாவின் பலத்தை பயன்படுத்தியிருக்கிறதா என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். சோ இந்த ஒப்பீடு தவறானது என்பது எனது நிலைப்பாடு. நன்றி. Thank you, Theodore, for this wonderful talk. Anyway, we are open to question and answer. I forgot to add one thing. Theodore Bhaskaran was also jury for selecting National Film Awards. He was a jury. I just forgot to mention that. It's a very important thing. And I want to ask you, Theodore, it's not about this topic. How many films do you watch per day when you're a jury for selecting films? Sorry? How many films do you watch when you become jury? நான் ஜூரியில் இருந்தேன் என்று சொல்லியிருக்கேன். அது வந்து நேஷனல் ஜூரி. மற்ற சில
விழாக்களிலும் ஜூரியா இருந்திருக்கேன். அப்பொழுது ஒரு நாளைக்கு மூன்று நான்கு படங்கள் பார்ப்பதுண்டு. பட் இப்பொழுது நானும் எனது மனைவியும் தினமும் ஒரு படம் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். க்வெஸ்சன் இருக்கு. பார்வதி ரவிக்குமார் வந்து கேக்குறாங்க, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. பார்த்திபன் கனவு, த மூவி வாஸ் லெட் டவுன் பிகாஸ் சஸ்பென்ஸ் வாஸ் லாஸ்ட் அஸ் சூன் அஸ் எஸ் வி ரங்காராவ் அப்பியர்ட் இன் ஹிஸ் சோ கால்ட் டிஸ்கைஸ். அண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு வாஸ் பாலு மகேந்திராஸ் அழியாத கோலங்கள் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் சம்மர் ஆஃப் 42. See, we are actually going to some other area, that is, without acknowledging taking a film, you know, but it is, you are correct. But our one, our ilakiya edho eduthadaga enak yabagam illa. Summer of 42 was thalavi irundhu. சமர 42 நாவலா என்னன்னு பார்த்திபன் கனவு பத்தி சொன்னீங்க. அது வந்து ஒரு வரலாற்று அளவுலயே அது, அதாவது ஒரு வரலாற்று பின்னணியை காட்சி ரூபமாக கொண்டு வருவதில் அந்த படம் தோல்வியடைந்தது என்று நினைக்கின்றேன். அது ஏதோ கதை சொல்லுவது போல இருந்தது. ரங்காராவ் கதாபாத்திரத்தினுடைய பிரச்சனையை நான் ஒத்துக்கொள்கிறேன். மற்றபடி அது பார்த்திபன் ஒரு பெரிய உயர்தர நாவலும் இல்லை, அது நல்லா நன்றாக படமாக்கப்படவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதே மாதிரி தான் பொன்னியின் செல்வன். வேற யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இல்ல சார், வேற யாருக்கா க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். மற்ற வெஸ்டர்ன் முயற்சிகள் எது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாவல் திரைப்படமா வர்றது? அதே மாதிரி இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன்ல ஃபேஸ் பண்ற அதே இதுவும் இந்த திரைப்படமா மாறுறதுலயும் இருக்கா? கேன் யூ டாக் அபௌட் தட் லிட்டில் ஒரு படைப்பில? அது நீங்க சொன்ன முதல் கேள்விக்கு சொல்லிடுறேன். நிறைய படங்கள் சொல்லலாம், நூற்றுக்கணக்கான படங்களை சொல்லலாம். ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன் பிரெஞ்ச் லெப்டினன்ஸ் வைஃப் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ஆர்தர் மில்லர் எழுதுனது. அவர் என்ன செஞ்சாரு, அந்த பிரெஞ்சு லெப்டினன்ட் வைஃப் அந்த கதை வந்து 19th நூற்றாண்டு இங்கிலாந்தில் நடக்கிறது. இவர் என்ன செஞ்சாரு, ஸ்கிரீன் பிளே எழுதுறப்போ இந்த படத்தை எடுக்கிற அந்த குழு இங்கிலாந்துக்கு போகுது. இந்த கதாநாயக நடிக்கிறவனுக்கும் இந்த கதாநாயகன் நடிக்கிறவனுக்கும் ஒரு உறவு ஏற்படுறது. அட் த சேம் டைம் படமும் படமாக்கப்படுது. இது நாவலிலிருந்து மிகுந்த வேறுபாடு அப்படிங்குது. ஆனா நாவலுக்கும் அது நாவலுடைய கருத்தையும் அது உள்வாங்கி எடுக்கப்பட்ட படம். பல படங்கள் சொல்லலாம். இது இங்கிலீஷ் பேஷண்ட் இந்தியாவில் எடுத்துக்கொண்டு பத்தேர் பாஞ்சாலி ஜூனூன் இவையாவும் நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தான். வணக்கம். தியோடர் பாஸ்கரன் அவர்களிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறேன். ரங்கோன் ராதா படத்துல அந்த நாவலுக்கும் திரைப்பட உருவாக்கத்திற்குமான வேறுபாட்டை சுட்டி காட்டினார். குறிப்பாக
அதுல வரக்கூடிய அந்த ரங்கம் என்ற பாத்திரம் இயல்பிலேயே அந்த பூசாரியினாலே மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் அது கதையாக அது படமாக வருகிற பொழுது வெறும் அது ஒரு புரளியான ஒரு செய்தியாக மாற்றப்பட்டது என்ற தமிழ் பெண்களினுடைய அல்லது அந்த படத்தின் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் பாலியலை பற்றிய ஒரு மைய புள்ளியை அண்ணாவிலிருந்து வேறுபட்டு அந்த இயக்குனர் மாற்றியிருப்பதாக சொன்னார். அத்தகைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கிற பொழுது தமிழ் சினிமா பின்னணியில் பாலியல் தொடர்பான அடிப்படையான விவாதங்களை எழுப்புவதில் தமிழ் சினிமாக்கள் தோற்று போயிருக்கின்றன தங்களுடைய நோக்கத்தில் என்று குறிப்பிடலாமா? உங்களுடைய கருத்துடன் நான் ஒத்துப்போகின்றேன். ஏனென்றால் தமிழ் சினிமாவில் மிகுந்த பணம் போட்டு எடுப்பதனால் அவர்களுக்கு இதில் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று புதிய கருத்துக்களை ஒதுக்குகின்றார்கள். ஒரு ஆன்டிசிபேட்டரி சென்சர்ஷிப் என்று இதை சொல்லலாம். இது நடக்குது. ஆனால் அண்மையில் வரும் பல படங்களில் இது வேறுபடுவதை நீங்கள் பார்க்கணும். அது மிகுந்த வரவேற்பத்தக்க ஒரு மாற்றம். இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க எழுத்து என்பதே ஒரு இரண்டாம் நிலை ஊடகம் என்பதை ஏற்கிறீர்களா? என்ன ஊடகம்? எழுத்து என்பதே செகண்டரி மீடியா. அது வந்து ஒரு திரைப்படம் வந்து ஓவிய அடிப்படையில் வருவது என்பதை கொள்வீர்களே, ஆனால் எழுத்து என்பது அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அதனுடைய ஒரு பிரதிநிதியாக மாற்றக்கூடிய சாத்தியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை ஏற்கலாமா? என்னால் அதை ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் இது இரண்டு வெவ்வேறு ஊடகங்கள். படிமங்கள், ஓவியங்கள் இரண்டு வெவ்வேறு ஊடகங்கள். இதில் படிநிலையை நான் பார்க்கவில்லை. இரண்டுக்கும் தனித்தனியான சிறப்புகள் இருக்கின்றன. இரண்டையும் அனுபவிப்பதும் வெவ்வேறு முறையில் நாம் அனுபவிக்கின்றோம். பேச்சையும் ஓவியத்தையும் நாம் இரு கூறுகளாக பார்ப்பதை விட ஒன்றிணைந்த இரட்டையாக பார்ப்பது சரியாக இருக்கிறது என்று கருதலாமா? இந்த கேள்வி எனக்கு விளங்கவில்லை. சவுண்ட் அண்ட் லைட் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் சாரி சவுண்ட் அண்ட் லைட் என்று எடுத்துக்கொண்டு அதாவது ஒலி ஒளி ஓசை மற்றும் ஓசை மற்றும் சத்தம் என்ற இரண்டு கூறுகளாக பிரித்து பார்க்கிற ஒரு நிலை ஆய்வுகளிலே பொதுவாக தென்படுகிறது. ஆனால் சத்தமும் வெளிச்சமும் இரண்டு கூறுகளாக இல்லாமல் ஒற்றை கூறாக இரட்டையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்தால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒருவர் நம்மிடத்துல நேரடியாக பேசுகிற பொழுது அவருடைய நாம் இயற்கை கூறுகளாலே உண்மையாக பார்த்தாலும் பிம்பமாக உள்வாங்குகிறோம் என்றுதான் அறிவியல் ரீதியாக புலப்படுத்துகிறோம். ஆனால் அவருடைய பேச்சு அவருடைய உடல் மொழியும் சார்ந்ததாகத்தான் உள்ளது. அதிலிருந்து பிரித்தறிய முடியாததாக உள்ளது. ஆனால் எழுத்து என்ற ஊடகம் முற்றிலும் உடல் மொழியிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது. எனவேதான் அதை ஒரு வகையிலே அது முரண்பாடு உள்ள ஊடகமாக காண்பதை விட இந்த இரண்டையும் ஒற்றை ஊடகமாக அல்லது இரட்டை ஊடகமாக துவைதமாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒரு ஊடகமாக பார்ப்பதுதான் அசையும் பிம்பங்கள், பேசும் பிம்பங்கள். உங்களுக்கு ஒலியும் இருக்கின்றது, பிம்பமும் இருக்கின்றது. இல்லை என்றால் நீங்க படிக்கும் பொழுது அதில் ஒலி இல்லை, நீங்கள் வரைவடங்களை மட்டும் பார்க்கின்றீர்கள். அதில் உங்களது மனதில் ஒரு மொழிபெயர்ப்பு ஏற்படுகின்றது.
request ஒரு கேள்வி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சார் இன் மோஸ்ட் ஆஃப் யுவர் ரைட்டிங் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ்ட் ஆன் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டோரியன் டு சினிமா ஆஸ் எ சோர்ஸ் பட் யூ சேட் லிட்ரேச்சர் அண்ட் சினிமா ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் வைஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஸோ ஹவு டஸ் த லிட்ரேச்சர் பிகம் அ குட் சோர்ஸ் ஃபார் ஹிஸ்டரி ரைட்டிங் இன் சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் லிட்ரேச்சர் பட் நாட் அ ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் நீங்களே பதிலும் சொல்லி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நல்ல ஒரு வரலாறு சார்ந்த நாவல் வரலாற்றுக்கு உண்மையாக நல்ல ஒரு ஆவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி இல்லை அதில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் நான் பல ஆண்டுகளுக்கு முன் படித்தது அதில் சமண புத்த மதங்கள் காழ்ப்பு தெரியும் புத்த விகாரங்களை ஒற்றரின் கூடாரமாக காட்டுவார் ஆகவே படம் எடுப்பவருக்கும் அந்த வரலாற்றை பற்றிய ஒரு பரிச்சயம் கூறுணர்வு வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பொன்னியின் செல்வனில் அது குறைவாயிருக்கின்றது இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்ன இப்ப இலக்கியங்களை படமாக்குகிற பொழுது அல்லது நாவலை சிறுகதைகளை படமாக்குகிற பொழுது அந்த நாவல் சிறுகதையை வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்து அது சரியாக சொல்கிறதா என்பதை கூர்ந்து ஆராய்ந்து படமாக்குவது தானே சரியாக இருக்கும் பொன்னியின் செல்வனில் கூட அந்த கதை களம் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அதை மக்களின் மனதை கட்டமைக்கக்கூடிய ஒரு வரலாற்று பெட்டகமாக ஏற்கனவே மாற்றி வைத்திருப்பதில் அச்சு ஊடகம் மாற்றி வைத்திருக்கும் பொழுது அதை மீண்டும் திரைப்படமாக எடுக்கிற முயற்சியானது அரசியலில் ஒரு ஆதிக்க மேலாதிக்கத்தை உருவாக்குகிறது என்று கொள்ளலாமா படம் இன்னும் வெளிவரவில்லை ஆகவே அதை பற்றி நாம் எப்படி பேசுவது என்று தெரியும் நாவலை பற்றி மட்டும் பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த போரை போற்றி வரும் கதைகள் எனக்கு பிடிப்பதில்லை எப்படி ஒரு நாட்டை அழித்து மக்களை கொன்று அங்கிருந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்து இது எப்படி நான் போற்ற முடியும் இதுதான் என்னுடைய பிரச்சனை நான் என்னுடைய கல்லூரியில் 6 வருடம் படித்தேன் முதுகலை வாய்ப்பு வரை அது 6 வருடம் வரலாறு தென்னிந்திய வரலாறு எனக்கு பறிச்சு ஆகவே எனக்கு இந்த போரில் வெற்றி இதை கொண்டாடுவது இதில் எனக்கு அதை நான் ஒத்துக்கொள்ள முடியும் தமிழ் திரைப்பட விமர்சகர்கள் யாரும் இத்தகைய உங்கள் மனநிலையை தெளிவுபடுத்துகின்ற அதே நிலையிலே இருந்து எந்த திரைப்படம் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்னை நான் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேச முடியும் ஆனால் பல சிறந்த எழுத்தாளர்களை கூட அம்சன்குமார் சிறிய முறையில் எழுதி சினிமாவை பற்றி செழியன் அருண் மோ அபிலாஷ் ஜமாலு இவர்கள் சில பேர்கள் மறந்திருக்கலாம் இவர்கள் எல்லாருமே சிறந்த முறையில்
சினிமாவை பற்றி அலசி எழுதி வருகின்றார். அவர்களுடைய கருத்தையும் எழுத்தையும் நான் மிகவும் மதிக்கப்பட்டேன். சார், ஒரு கடைசி கேள்வி, இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். இஸ் தேர் எனி லிட்ரேச்சர், இஸ் எனி லிட்ரேச்சர் ஹேஸ் கம் அஸ் சினிமா டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ்? மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஹஸ் கம், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ எனி ஆஃப் த லிட்ரேச்சர் ஹேஸ் கம் ஆன் தட் டைம். சாரி, தி க்வெஸ்சன் இஸ் நாட் கிளியர் டு மீ. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். முத்தமிழ் சார், அந்த காலத்துல ஏதாவது நாவல படமாக்கிக்கிறாங்களா சார்? டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ்ல, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த ஃபேஸ்ல தியாக பூமி படமாக்கப்பட்டது. ஓகே ஓகே. ஈவன் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேண்ட் ஃபிலிம் இன் இந்தியா ஆல்சோ, ரைட் சார்? தியாக பூமி, அது வந்து பொதுவா சொல்லப்படுகின்ற ஒரு தவறான கருத்து. முதல் முதல் பேன் பண்ண படம் எதுன்னு கேட்டா விராடம், விராட சரித்திரம். அதாவது 1921லயே பேன் பண்றாங்க ஒரு படத்தை. ஓகே ஓகே. சைலண்ட் ஃபிலிம். ஏன்னா அது விராடர் சிறையில இருந்துட்டு அவர் தக்களி நூக்கு சர்க்கார் நூக்குற அப்படி காமிச்சாங்க. ஓகே. சோ தட் வாஸ் பேன் அண்ட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பேன் இன் மதுரை. ஓ, தட்ஸ் யா நியூ இன்ஃபர்மேஷன். யா. Thank you, sir. இருங்க, இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்கு ஃபோன் கால் வந்து தியாக பூமி எப்ப வந்ததுன்னா, இந்த கவனிங்க, 1939 அப்போ ராஜாஜி பிரதமரா இருந்தார். அப்போ முதலமைச்சருக்கு பேர் பிரதமர் தமிழ்நாட்டில். ராஜாஜி பிரதமர் 1937-39 நிறைய நாட்டுப்பற்றோட சினிமாக்கள் வந்துருச்சு. ஏன்னா அப்ப சென்சர்ஷிப் இல்லை, அதை லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. 1939 உங்களுக்கு உலகப் போர் வருது. அதுல இந்தியா போர்ல தள்ளுறது பிரிட்டிஷ் அரசு. இதை மறுத்து மூன்று மாகாணத்திலும் இருந்த காங்கிரஸ் அரசு ராஜினாமா செய்தது. அதாவது ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டார். அது 1939 தியாக பூமி வந்து அது 2 வாரம் ஓடிச்சு, 2 வாரம் தான் ஓடிச்சு. அதுக்கு கல்கி அதுக்கு விமர்சனமும் எழுதியிருக்காரு, எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. இல்லைன்னா இதுதான் முதல் படம், இது நடந்தப்போ அவசர அவசரமாக எல்லாம் போய் ஓட்டினாங்க, இதெல்லாம் கதை. ஓகே ஓகே. ஆனால் எப்போ தியாக பூமி பேன் ஆச்சுன்னா 1944, அதாவது உலக போர் உக்கிரமா இருந்த நிலையில எல்லா ஊடகங்களையும் நசுக்கிறாங்க. அப்போ பல படங்கள் பேன் பண்றாங்க, பல படங்கள் தடை பண்றாங்க. அதுல ஒண்ணு தியாக பூமி. ஓகே ஓகே சார். எஸ் சரியா, நல்லா புரியுது. ஏன் இது வந்து புத்தகங்கள் இருக்கு, எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லிருக்காங்க தியாக பூமி தான் முதல்ல. இன்னும் தியாக பூமிக்கு முன்னாடி பல படங்கள், மில்லுன்னு ஒரு படம் வந்தது பாம்பேல இருந்து. அந்த மில்லில் வந்து தொழிலாளர்கள் இது போராட்டம் காமிச்சாங்க, அதை தடை பண்ணாங்க. பல படங்களை தடை பண்ணிருக்கு தமிழ்நாட்டிலேயே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வெல்கம். வணக்கம். கிராமியன், மிகுந்த அன்போடு நீங்கள் விடையளித்த மிக்கையும் ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. சோ சார், செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? எஸ் எஸ் எஸ். சோ வந்த அனைவருக்கும் நன்றி. சாருக்கு ரொம்ப நன்றி. தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு மணி நேரமா இவ்வளோ நல்லா அழகா சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ இது வந்து நாங்கள் தக்ஷின் சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் ECRல எங்கள் மியூசியம் இருக்கு.
இங்க வந்துட்டு மெட்ராஸ் டே செலிப்ரேஷன் ஒட்டி இது வந்து டிஜிட்டலா மெட்ராஸ் பத்தி டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பாக்குறத ஒரு சீரீஸா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரிசா பாலு அவர்கள் மெட்ராஸ் பிஃபோர் பிரிட்டிஷர்ஸ் அதை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ சீரீஸ் ஆன் வாய்ஸஸ் ஆஃப் சென்னை மெட்ராஸ் பத்தி, மெட்ராஸ கொண்டு வந்த பல பேரோட ப்ரீ ரெக்கார்டட் சீரீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 28ஆம் தேதி ஏ மங்கை வந்து டுவர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சென்னை பத்தி பேசுறாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் நடக்கும். ஸோ வந்து இருந்த பார்த்த அனைவருக்கும் நன்றி. Then give before the speaker leaves.